வணக்கம் நேயர்களே, வெல்கம் டு அனூஸ் தமிழ் கிச்சன். இன்னைக்கு வந்து நம்ம மட்டன் கறி, அதாவது மட்டன் குழம்பு, இது ஒரு டிஃப்ரெண்டா நார்த் இந்தியன் ஸ்டைல்ல இருக்கும். இதை நம்ம எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். இது வந்து 1/2 kg நான் மட்டன் எடுத்துக்கிறேன், கிளீனா வாஷ் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்ப நம்ம கொஞ்ச நேரம் மேரினேட் பண்ணோம். சோ இதுக்கு தேவையான பொருள் நம்ம போட்டு ஆட் பண்ணலாம். இது 2 tablespoons சில்லி பவுடர், மிளகாய் தூள் போடுறேன். கொஞ்சமா மஞ்சள் தூள் ஆட் பண்றேன். உப்பு 2 tablespoons போடுறேன். அப்புறமா தயிர், 150 ml தயிர் இதுல நம்ம ஆட் பண்றோம். போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour மேரினேட் பண்ணி நல்லா வைக்கணும். நீங்க ஃப்ரிட்ஜ்ல கூட மேரினேட் பண்ணி வச்சிடலாம். அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour, 1 hour இதுக்கு தேவைப்படும். சோ இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம அப்படியே விட்டுடலாம். கொஞ்ச நேரம் கழிச்சு எப்படி இதை செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்ப இது ஆல்மோஸ்ட் ஒரு 1 hour மேல நல்லா ஊறிடுச்சு. சோ நம்ம இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பேன் வைக்கலாம், குக்கர் ப்ரெஷர் பேன் வைக்கலாம். பேன் வச்சுட்டு இது நல்லா சூடானதும் நான் இதுல கீ ஆட் பண்றேன். நான் நல்லா ஒரு 2 tablespoons கீ ஆட் பண்ணிக்கினேன். இந்த கீ நல்லா சூடானதும் இதுல நான் பட்டை, 2 ஏலக்காய், அப்புறமா இந்த கிராம்பு இலை எல்லாம் போடுறேன். பிரிஞ்சல் எல்லாம் இது நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் ஆகட்டும். நான் பொடியா நறுக்குன 2 பெரிய வெங்காயம் போடுறேன். ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 3 to 4 ஆனியன் வச்சிருக்கிறேன். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணும். இது சீக்கிரமா ஃப்ரை ஆகிறதுக்கு நம்ம கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணலாம். கொஞ்சம் லைட்டா உப்பு ஆட் பண்றேன். அப்ப இது சீக்கிரமா கோல்டன் ப்ரௌன் ஆகும், நல்லா ஃப்ரை ஆகும். இது நல்லா கோல்டன் ப்ரௌனா ஃப்ரை ஆயிடுச்சு. இதுல வந்து நான் இது இஞ்சி இப்படி நான் துருவி வச்சிருக்கிறேன், இதை ஆட் பண்றேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அது நான் ஒரு 1/2 spoon ஆட் பண்றேன். இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இது கூடவே நம்ம ஒரு சில மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மீடியம் ஃபிளேம்ல வச்சுட்டு பண்ணலாம், ஏன்னா அந்த மசாலா எல்லாம் கருகக்கூடாது. இது வந்து தனியா பவுடர் ஒரு 1 spoon போட்டுக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா தூள், அப்புறம் கொஞ்சம் சாட் மசாலா, கொஞ்சம் சாட் மசாலா போடணும். அப்புறமா கொஞ்சம் சீரக பொடி, அது ஒரு 1/2 spoon. அப்புறம் மட்டன் மசாலா கொஞ்சம் ஒரு 1 spoon போடணும். அப்புறம் பெப்பர் பவுடர் ஒரு 1 spoon. இது நல்லா நம்ம இதுல எண்ணெயிலே ஃப்ரை பண்ணிக்கலாம். ஹை ஃபிளேம்ல வைக்க கூடாது, தீஞ்சிடும். கொஞ்சம் லைட்டா இது நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் எண்ணெயிலே நம்ம ஆல்ரெடி மிளகாத்தூள் வந்து நம்ம கறியில போட்டு மேரினேட் பண்ணதுனால இதுல போடல. அப்புறம் நம்ம இந்த மேரினேட் பண்ணி வச்ச மட்டன் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்ப ஹை ஃபிளேம்ல வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம்.
இது நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இது நல்லா இந்த ஆயில ஃப்ரை ஆகட்டும். இது வந்து தக்காளி பேஸ்ட். நான் ஒரு மிக்சி ஜார் எடுத்துன்னு ஒரு 4 பெரிய தக்காளி நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு இருக்கிற பேஸ்ட் பண்ணிட்டு அதையும் இதுல ஆட் பண்ண போறேன். இது ஆல்ரெடி ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா இது ஃப்ரை ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜ்ல நான் இந்த தக்காளி பேஸ்ட் ஆட் பண்றேன். ஆல்ரெடி கர்ட் எல்லாம் போட்டுக்கிறதுனால நீங்க வந்து ரொம்ப புளிப்பாயிடும்ட்டெல்லாம் யோசிக்க வேண்டாம், ரொம்பவே நல்லா இருக்கும். இதுல இந்த ஸ்டேஜ்ல வந்து நீங்க உப்பு சரி பார்த்துக்கலாம், எவ்வளவு தேவை. ஏன்னா ஆல்ரெடி நிறைய உப்பு ஆட் பண்ணிட்டு இருக்கோம், சரி பார்த்துன்னு போட்டுக்கலாம். அப்புறம் இது பட்டர் உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லனா வேண்டாம். நான் கொஞ்சம் ஆட் பண்றேன். இப்ப நான் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப தண்ணியா இருக்க கூடாது, திக்கா இருக்கணும். சோ நான் உப்பெல்லாம் சரி பார்த்துட்டேன். நீங்களும் ஒரு வாட்டி எல்லாம் கார உப்பெல்லாம் செக் பண்ணிட்டு இப்ப கொஞ்சமா கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டு நம்ம இத வந்து ஒரு 4-5 விசில் மூடி போட்டு நல்லா வேக வைக்கலாம். ஒரு மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு வேக வைங்க, ரொம்ப ஃபாஸ்ட் ஹை ஃப்ளேம்ல வேண்டாம். மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 4-5 விசில் வந்தா நல்லா வேகும். இது அவுட் அப்புறம் பார்க்கலாம். இப்ப இது ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நம்ம குக்கர் ஓபன் பண்ணி பார்க்கலாம். சோ இது ரொம்ப நல்லா வந்திருக்கு. இதுல நம்ம கடைசியா கொத்தமல்லி தூவிடலாம். இப்ப நம்மளோட டெலிஷியஸ் மட்டன் கறி ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.